இதை சதுரமான பேப்பர் இதை இப்படி இரண்டாக படிங்க. இதையும் நேர் பாதியாக இப்படி மடிச்சிருங்க. இத மேல இருந்து இப்படி கீழே மாற படிக்கலாம். பின்பக்கமும் இதே மாதிரி மடிங்க. இத இப்படியே எடுத்து உள்பக்கமாக மடிங்க. இத மறுபடியும் இப்படி மடிக்கலாம். மறுபடியும் இதை இரண்டாக மடிங்க. நான்காக இப்படி மடிச்சிருக்கேன். இப்படி மடிச்சிருங்க. இப்படி உள்பக்கமாக மடிச்சுட்டு இதை இப்படி வெளியிடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான நான்கு கூட்டுகள் வைத்து கொண்டு போகக்கூடிய இந்த கூட்டு பாத்திரமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அழகான கூட்டு பாத்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கூட்டு பாத்திரத்தை இப்படியே அழுத்துங்க. எதிரெதிர் பக்கத்தை இந்த பக்கத்தை இப்படி கீழ் பக்கமாகவும் இதை மறுபடியும் இப்படி கீழ் பக்கமாகவும் கொண்டு வாங்க. இதை இப்படி உள்ள விரல்களை விட்டு இப்படி ஒரே பக்கமாக கொண்டு வந்துருங்க. இப்போ இதை கப்பல் விரிச்ச மாதிரி இப்படியே விரிச்சோம் அப்படின்னு சொன்னால் பறக்கக்கூடிய கப்பல், பறக்கும் கப்பலானது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு அழகான பறக்கக்கூடிய கப்பல்.